ஓகே, எத்தனை பேர் இங்கே வந்து மார்க்ஸ் கொடுக்கும்போது பிரியாங்கா பக்கத்தில் நிற்காம வேற எங்கேயாவது எட்ட போய் மார்க்ஸ் கொடுக்கும்போது நிற்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மட்டும் கை தூக்குங்க. இருக்கிற 16 பேர்ல கிட்டத்தட்ட பாதி பேர் எனக்கு ஒரு டவுட். நான் சொல்லுங்க ஜி, இல்ல இந்த ஸ்டேஜ்ல எங்க நின்னாலும் அவங்க பக்கத்துல நின்ன மாதிரி தான இருக்கும், அதுக்கு எதுக்கு செக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, அவரே வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரு குறும்படமே இருக்கு. நான் இப்ப பக்கத்துல நிக்கிறேன், முடிஞ்சா சிலம்பரசன் எலிமினேட் பண்ணி பாருங்க. டோன்ட் வரி, இங்க வந்தல்ல. வந்தீங்க சார், தேங்க் யூ சார். இப்ப போய் கலாய்ப்பா. இல்ல, நீங்க அங்க போயேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்டா இங்க வந்தேன்னு ஃபீல் பண்றேன்? ஒருவேளை தெரியாம வந்துட்டனோ. சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பரிதாப குறும்படத்தை இப்போ நம்ம பார்ப்போம். யார் வந்தாலுமே டஃப் காம்படிஷன் தான். சும்மாவா சொல்றாங்க எல்லாரும் டஃப் காம்படிஷன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டஃப் காம்படிஷன் அது மட்டும் இல்லாம நீ பிரியங்கா பக்கத்துல வர நின்று இருக்கிற. ஓ, சோ இட்ஸ் a very tough competition. இல்லக்கா நீங்க லக்கி. இல்லக்கா நீங்க லக்கி. இல்லக்கா நீங்க லக்கி. லக்கி ஹரி, நான் இன்னைக்கு இந்த பாட்டுக்கு நீங்க ஜஸ்டிஸ் பண்ணல. ஹரி நல்லா தான் பாடினாரு, ஆனா அவர் நின்னு நடந்தா சரியில்லை. கவலைப்படாதீங்க லதா, நீங்க என் சைடு நின்று இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே. அதை போட்டுருக்க வாடகை பட்ட ராமசாமி கொடுத்த 300 ரூபா. அவின் அக்கா, சும்மா கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்து நின்னுக்கிறேன். ஏன் எழுதிங்க நீங்க? ஏன் டேஞ்சர் சோன் போயிட்டாங்கன்னு? டேஞ்சர் சோனா என்ன? பக்கத்துல என்னது டேஞ்சர்? பக்கத்துல நின்னாதான் டேஞ்சர் சோன் ரீச் ஆன பொண்ணு. ஓ மை காட். நிஜமாலே எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறீங்களாம்மா? அக்காப்பா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லம்மா, நீயே ப்ராப்ளம் தான். இதுக்கு ஏதாவது தீர்ப்பு இருக்கா அக்காப்பா? இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே அஜய் கிருஷ்ணா பாடும்போது 3 ஜட்ஜஸ் எழுந்திரிச்சு நின்னாங்க, ஸ்வேதா மேடம் எழுந்திரிச்சு நிக்கல. ஆனா உன்னிசரும் பெனிசரும் இங்க இறங்கி வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. 9 points கொடுத்து இது வரைக்கும் நடந்த பேட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கினது நம்மளோட அஸ்வின் தான். பக்கத்துல நின்னதுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கினவனுக்கு ஆப் ஆயிடுச்சு பாத்தியா? ஏய், அதுக்காக முதல்ல நம்ம சன்னி பரியான் அவர்களுடைய பிரியங்கா தெய்வ செஞ்சு. பிரியங்கா தெய்வ செஞ்சு, நீங்க எப்படி வந்துருங்க? தம்பி தலப்பாடா, வழி இந்த சைடுமா? சிரிஷாவுக்கு என்ன மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க நடுவர்கள் அப்படின்றத பார்ப்போம். இதுவரைக்கும் யாருமே வாங்காத ஒரு ஸ்கோர், 36 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. சோ மை டியர் மக்களே, இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு தீர்ப்பு, ஓகேவா? என்னடி அடைப்பாவி, இல்லை இங்க நின்னா நல்லது நடக்கும்னு சொன்னேன், அதனால தான் இங்க நின்று. அக்கா நீ என் பக்கத்தில் நில்லுக்கா, வாக்கா. நல்லா போதா பிஸ்னஸ்லாம்? நிறைய ஷோ பண்ணுறீங்களா? இதுக்கப்புறமும் பண்ணுவீங்க,
நல்லா பண்ணுவீங்க, நிறைய பண்ணுவீங்க பாருங்க. ராஜா இத நம்பாத, இது பெரிய டுபா கோரி. தம்பி ப்ளீஸ் பா, எனக்காக நில்லுப்பா. திருச்சு ஓடுறாக்கா. பிரவீன் நில்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரவீன், நல்லா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஜய் கிருஷ்ணாவோட ஸ்கோர் என்னன்றதை பார்த்துடலாம். ஒழுங்காக வந்து நின்று இல்லை, நின்று இருக்கலாம்ல. ஓகே விடு, அவ்வளோதான், இது வலியது. பிரவீன், பிரவீன் அந்த 11 லட்சம் ஓட்ட 11 செகண்டில் முடிச்சிட்டான். எதுவும் பண்ணலமா, அவங்களா வந்து நிக்கறாங்க. மனோ சார், என் பக்கத்துல நின்னா கம்மியா மார்க்ஸ் வரும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்காங்க. சார், கம்மியா மார்க்ல பக்கத்துல இருந்து டைரக்டா டேஞ்சர் ஜோன் அப்படின்றது நான் பசங்களா யூகிச்சு அவங்களா ஒரு மனப்பிராந்தியில இருக்காங்க. முன்னாடி போட்டு காட்டிருக்க கூடாது. எல்லாரும் ஒரு கிளாப்ஸ். சீரியஸ்லி எதுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, அது வந்து அதை வந்து இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாலாம் வந்து இல்லை, நான் சத்தியமா யாரும் பார்த்தது இல்லை. Very, very sweet of you. அதுதான். ஆனால் இதுக்கப்புறம் கலாய்ப்போம். கூச்சிக்கூட. ஓகேவா? அதுதான் நீங்கள் வந்ததுலேருந்து பண்ணுறீங்க சார். உட்காருங்க சார். இல்லை, ஏன் உட்கார வச்சேன்னா, பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை, தனியாக உட்கார வச்சிட்டா பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் உட்கார வச்சேன்.